எவ்வளோ டஃப்பான சாங்காக இருந்தாலும் ராஜா சார் எடுத்துக்கிறது 5-10 நிமிஷம் தான் எல்லோரும் கேட்டு இருப்போம். பட் சில சாங் டியூன்ஸ் மட்டும் கேட்டால் டைரக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக குழம்பி போய் முழிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த சாங் தான் ஹே உன்னை தானே ஃப்ரம் காதல் பரிசு. அந்த சாங் கம்போசிங் செஷன் எப்படி போயிருந்துருக்கணும்னு ஒரு சின்ன கற்பனை. ஹோப்ஃபுல்லி யூ வில் லைக் இட். சார் உள்ளே வரலாமா? வாயா, இதுதான் டயத்துக்கு வர்றதா? கொஞ்சம் பொறுப்பு வேண்டாம். 6 மணிக்கு வர சொன்னால் 6:30 வந்து நிற்கிறீங்க. இல்லை சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி சரி, உள்ளே வாங்க. பாட்டு சிச்சுவேஷன் ஏதாவது இருக்கா? ஆமாம் சார், ஹீரோ ஹீரோயின் போட்டி போடுற மாதிரி இருக்கணும் சார். பாட்டு போட்டியா இல்லை டான்ஸ் போட்டியா? டான்ஸ் சார், கமல் சார் தான் ஹீரோ. என்னைய ஒரே சிச்சுவேஷன் போட்டு கொள்கிறீங்க? இப்படி தான் ரஜினி சாருக்கு தங்கமகன் படத்தில் போட்டு கொடுத்தேனே, அவரும் டான்ஸே ஆடாமல் சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஜெயிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருப்பீங்க. பட் இது கமல் சாரா? அப்போ நல்லா ஆடிடுவார். சரி, இது எந்த மாதிரி டான்ஸ் பாட்டியா? ஒரு வெஸ்டர்ன் சாங் சார், பிரேக் டான்ஸ்லாம் வச்சு டான்ஸ் மாஸ்டர் கம்போஸ் பண்ண போகிறாராம். ஓஹோ, டான்ஸ் மாஸ்டர் கம்போஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ கம்போஸ் பண்ணணுமா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல சார். சரி சரி, கொஞ்சம் ஏறு. சார், இப்படி கர்நாடிக் ராகம் மாதிரிலாம் வேண்டாம், டியூனில் பிரேக் டான்ஸ் ஃபீல் இருக்கணும் சார். யோ, கொஞ்சம் எரிய, இன்னும் டியூனே போட ஆரம்பிக்கல. ஆ சரி சார். இப்போ என்ன, உனக்கு பிரேக் டான்ஸ் மாதிரி வரணுமா? முதல்ல வாசிச்சு காட்டினேனே, அது சுத்ததன்யாசி. சுத்ததன்யாசின்றது ராகம் தானே சார்? ஆனால் கர்நாடிக் ராகம்லாம் வேண்டாம் சார், வெஸ்டர்ன் சாங் சார் இது. என்னால் வெஸ்டர்ன் சாங் இப்போ ராகத்தில் போட முடியாதுன்றியா? உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சரி, இதை கேள். சார், இப்போ டியூன் வாசிச்சிங்களா? அடா ஆமாயா, பல்லவி முடிஞ்சாச்சு சொல்கிறேன், டியூன் வாசிச்சிங்களான்னு கேட்குறேன். சார், அதை கொஞ்சம் திருப்பி வாசிக்க முடியுமா? யோ, திருப்பி வாசிச்செல்லாம் என்னால் காட்ட முடியாது, எனக்கு மறந்து போச்சு. என்ன வந்ததோ அவ்வளோதான், இந்த டேப் ரெக்கார்டில் ரெக்கார்டாகி இருக்கு. நீ முதல்ல வந்ததே லேட்டு, இப்போ 3 நிமிஷம் ஆகிட்டேன். நீ போயிட்டு அடுத்த வாரம் வா. சார் 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 ப்ளீஸ் சார், பல்லவி ஃபைன் சார், பல்லவி ஃபைன், சரணம் போயிடலாம் சார். ம், சரி ஒழுங்காக இப்போ சரணத்தை காதை கொடுத்து கேளுங்க. யாரியாது? ஓ புருவா, என்ன புரு? சார் இல்லை, 5 நிமிஷம் ஆக, இன்னும் 15 செகண்ட் தான் சார் இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி. யோ டைரக்டர், முடிஞ்சு போச்சியா கம்போசிஷன்? நீ நாளைக்கு காத்தாலையாவது ஒழுங்காக 6 மணிக்கு வா, நாளைக்கு சாங் ரெக்கார்டிங் வச்சுக்கலாம். யோ அழாமல் போயா, சாங் நல்லா வரும், நீ போயிட்டு நாளைக்கு வா. புரு, அடுத்த டைரக்டரை யாருன்னு உள்ளே அனுப்புங்கப்பா. சார், அடுத்தது கங்கை அம்பரன் சார் தான், எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்துக்காக வெயிட் பண்ணுறாரு. ஓ அவனா, அவனுக்கெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், வேறு டைரக்டரை உள்ளே அனுப்புங்கப்பா.